நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் கிளிக் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நளின குமாரி என்கிற ஆனில்லதா வயது முப்பத்தி மூணு தற்போது நாகர்கோயில் வடச்சேரி பகுதியில் தனது அத்தை வீட்டில் வசித்து வருகிறார் இதற்கிடையே இன்று எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகார் மனுவில் எனக்கும் சுசீந்திரம் அக்கரை பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஒருவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு திருமணம் நடந்தது நான் உடல்நிலை சரியில்லாத எனது அத்தையை பார்க்க உள்ள ஒரு மருத்துவமனைக்கு வந்தபோது பழக்கம் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டோம் திருமணத்துக்கு முன்பு மீன் குத்தகை டாஸ்மார்க் பார் ஏலம் எடுக்க என்று என்னிடம் இருந்த பணத்தையும் நகையும் வாங்கிக் கொண்டார் திருமணத்தின் போது மூன்று லட்சம் வீட்டு உபயோகப் பொருட்களும் கொடுத்தோம் திருமணமான முதல் நாளிலேயே கணவருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதை தெரிந்து கொண்டேன் ஆனால் நான் எதுவுமே கேட்கவில்லை மறுநாள் கேட்டபோது என்னை தாக்கினார் இருப்பினும் சமாளித்து வாழ்ந்து வந்தேன் இந்நிலையில் தான் பூதபாண்டியை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் ஏற்கனவே திருமணம் நடந்து கருகலைப்பு வரை சென்றிருந்ததும் தெரியவந்தது இது குறித்து கணவரிடம் குடும்பத்தாரிடம் கேட்டபோது ஏற்கனவே உனக்கு தெரியும் என நாங்கள் நினைத்தோம் என்றார் அதைத் தொடர்ந்து நான் விசாரித்தபோது அவருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பதும் பெண்களுடன் தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்து வைத்திருப்பதும் தெரிய வந்தது இதனால் எங்களுக்குள் பிரச்சினை அதிகரித்தது அவர் என்னை உடல் ரீதியாக மிகவும் காயப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினேழில் என்னை தாக்கியதில் கைமுறிவு முறிவு ஏற்பட்டதில் இருந்து அத்தை வீட்டில்தான் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறேன் தற்போது வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தெரிகிறது என்னிடமிருந்து சட்டப்படி விவாரத்து வாங்காமல் இந்த திருமணம் நடந்துள்ளது அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகார் மனுவில் அவர் கூறியிருந்தார்